உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மிக அடிப்படையான கட்டமைப்பு வசதிகளில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. என்னுடைய கோவை தெற்கு தொகுதியில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் டிகே மார்க்கெட் பகுதி மற்றும் டவுன் ஹால் பகுதியில் அமைக்கணும் என்பது எங்கள் தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த பணிகள் எல்லாம் எப்போது நிறைவு பெறும் என்பதையும் தங்கள் வாயிலாக நான் தெரிந்து கொள்ள. அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவையை பொறுத்தளவு மல்டி லெவல் கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட முடிகிற நிலைக்கு வந்திருக்கிறது. நானும் நேரடியாக சென்று பார்த்து விட்டு வந்தேன். அதே போல் இருக்கிற 10 குளங்களிலே 9 குளங்கள் எடுத்து அதனுடைய மேலாண்மை வேலைகளை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த பணிகள் எல்லாம் முடிக்க இருக்கிறது. எனவே கடந்த ஆட்சியில் கோவை மாநகரில் நான் எடுத்துக்கொண்ட பணிகள் விரைவில் முடிப்பதற்குரிய அனைத்து பணிகளும் முடிக்கப்படும், விரைந்து முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிற்பக்கலையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாவட்டம் உன்னண்டார்கோவில். தார்த்தாமலை, விராலிமலை, திருமய மலைக்கோட்டைகள் அதிகமாக இருக்கிறது. உலகத்தரம் வாய்ந்த சிற்பக்கலையில், இசையில், நாடகத்தில், ஓவியத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஆகவே அங்கே ஒரு நுண்ணியல் கலைக்கல்லூரி அமைத்திட தங்கள் வழியாக கோருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டத்திலே அவர் குறிப்பிடுவதைப் போல நார்த்தாமலை, உன்னாண்டார் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பாறைகள் சிற்ப செய்வதற்கான பாறைகள் அல்ல. அது கோயில் கட்டுமானத்திற்காக இருக்கக்கூடிய பாறைகளாக, அடித்தளம் இருக்கக்கூடிய பாறைகளாக இருக்கலாம், அல்லது கற்பலகைகள் அல்லது நடைமேடைகள் போன்றவற்றை செய்வதற்கான அந்த கல்லுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நீங்கள் சொல்வது போல் மண்மலை, பொன்மலை, பொம்மை மலை என்று அதில் 9 வகையான மலைகள் அங்கே இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே இருக்கக்கூடிய அந்த மலையில் தீ மூட்டி, அந்த தீயினாலே வெப்பத்தை மூட்டி அதன் வழியாக அந்த கல்களை எல்லாம் உடைத்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த கற்களை வைத்து சிற்பங்கள் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த கற்களை நாம் செய்ய முடியாது. நான் குறிப்பிட்ட வகையில் கட்டடம் மற்றும் அடித்தளம் போன்றவற்றுக்கு அந்த கற்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே அவற்றை வைத்து சிற்ப கலைக்கூடங்களை உருவாக்குவதற்கான அடிப்படையான வாய்ப்பு இல்லை. ஆனால் அரசினுடைய சார்பில் இப்போ மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பம் மற்றும் கட்டடவியல் அந்த கல்லூரி இயங்கி வருகிறது. அதன் வாயிலாக மகாபலிபுரத்திலேயே ஒரு அருமையான சிற்ப கலைக்கூடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்தேன். திரு ரா காமராஜ், 2019-20 அறிவிப்பில் 37 லட்சம் ரூபாய் என்கிற மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தேரை அமைத்தால் அந்த தேர் சிறப்பாக இருக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், ஒதுக்கப்பட்ட நிதியை பற்றி விரிவாக பேசினால் கேள்வி நேரங்களில் குற்றச்சாட்டு எழும் என்பதால் தேவைப்படுகின்ற நிதியே 28 லட்சம் ரூபாய் தான் அதற்கு தேவைப்படுகிறது. நீங்கள் ஏற்கனவே அறிவித்ததாக சொன்னீர்கள். அந்த அறிவிப்பு வந்த பிறகு கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு மேலாக நீங்கள் தான் ஆட்சியில் தொடர்ந்து இருந்தீர்கள். நீங்கள் அறிவித்த திட்டம் என்றாலும் இது பக்த கோடிகளுக்கு, இறை அன்பு உள்ளவர்களுக்கு இன்பத்தை சேர்க்கின்ற திட்டம் என்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த திருத்தேர் செய்வதற்குண்டான அனுமதியை வழங்க சொல்லியிருக்கின்றார். இதற்கு 28 லட்சம் ரூபாயே போதுமானது. தேவைப்படின் கூடுதலாக நிதி ஒதுக்குவதற்கும் தாராள மனம் கொண்ட எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்குநேரி தொகுதி களக்காடு பத்மநேரி என்பது ஒரு கிராமம், குக்கிராமம். விவசாயம் செய்கிற மக்கள் தான் அதிகமாக வசிக்கிறார்கள். பத்மநேரியிலிருந்து களக்காடு பகுதிக்கு வருவதற்கு பஸ் வசதி சரியாக இல்லை. ஆனால் அந்த பத்மநேரி பள்ளியை தரம் உயர்த்த அந்த பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆவண செய்யுமாறு மாண்புமிகு அமைச்சரை கேட்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 6ஆம் தேதி அன்று ஆலங்குளம் தொகுதியை சந்திக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு அன்றைக்கு ஒரு விவரமான ஒரு பதிலை நாங்கள் வழங்கினோம். பொதுவாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரு 3 GO 235, 379 and 49. இந்த 3 GO நம்ம பார்க்க வேண்டியிருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி 2035 படி பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் வகுப்பில் வந்து ஒரு 100 பேர் நாச்சு இருக்கணும். நம்ம 34 பேர் தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி அடுத்த ஒரு மேல்நிலை பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் நாச்சு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஆனால் 8 கிலோமீட்டருக்கு உள்ளாகவே பார்த்திங்கன்னா களக்காடு இருக்குது, இடையன்குளமும் இருக்குது. ஏற்கனவே 2 பள்ளிகள் அங்கே இருக்கின்றது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா 379 GO படி பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபா பணம் கட்டியிருக்கணும். இன்னும் அது கட்டப்படாமல் இருக்கின்றது. 049 படி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் நாச்சு இருக்கணும். நம்மக்கிட்ட 2 ஏக்கர் தான் இருக்கின்றது. ஆக இந்த நெறிமுறைகள்னால் அதை வந்து மீட் அவுட் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த பதில் நான் சொல்லியிருக்கேன். பட் இன்றைக்கி வேர்ல்டு லிட்ரேசி டே இன்றைக்கி இருந்தாலும் நீங்கள் மாணவர் மேல் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் சிஓட்டை சொல்லி
அங்கே இருக்கின்ற நிலைமை என்ன என்பதை நாங்கள் கலந்தால் அவசியம் ஏற்படும் எனில் மாண்புமிகு முதலமைச்சருடைய கனிவான கவனத்தில் கொண்டு சென்று அதற்கான ஆவணம் செய்வதற்கான பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது.